ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து பௌர்ணமி பூஜை, வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையுமே திருநீர் அபிஷேகங்க. அபிஷேகம் முடிஞ்சோடனையுமே குங்குமம் வச்சுட்டு சாம்பிராணி தூபம் காட்டுவேங்க. ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டுங்க சாம்பிராணி தூபம் காட்டுவேன். இது வந்துட்டுங்க திருமஞ்சளும் மஞ்சளும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. சரி அளவு வாங்கி, இதில் 100 கிராம் அதில் 100 கிராம் வாங்கி கலக்கி வச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணும்போது திருமஞ்சளுக்குள்ளார பன்னீர் ஊற்றிக்குவாங்க. சந்தனத்துக்கும் அதே மாதிரி தான், பன்னீர் ஊற்றி தான் கலக்குவேன். அடுத்து வந்து சந்தனங்க, கூடவே கொஞ்சம் ஜவ்வாது கலந்துட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து குங்கும அபிஷேகங்க. அடுத்து என்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகங்க. பசும்பாலில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ அம்மாவுக்கு. இப்போ அபிஷேகமெல்லாம் முடிஞ்சாச்சுங்க. அம்மாவுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. வேலுக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்ததுனால வேல் பூஜை வாராகி அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நெய்வேத்தியமாக படைச்சி இப்போ பூஜை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி என்னென்ன நெய்வேத்தியம் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேல் பூஜை செஞ்சதுக்கு பணியாரம் பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சு அதில் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறாங்க. வாராகி அம்மாவுக்கு வந்துட்டு பிடித்த மாதுளை முத்துக்கள்ங்க. அதில் வந்துட்டு மாதுளை பழத்தை வந்துட்டு நல்லா 4 பக்கம் உடச்சி விட்டுட்டு அதில் தேன் 1 ஸ்பூன் ஊற்றிருக்குறாங்க. ஊற்றிட்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குல்லங்க, அது வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்குறாங்க. அப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச பானகம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வாராகியமாக வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவீங்களா, இல்லை வேறு எந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.